அன்பிற்கினவர்களே ஆசிரியர் வணக்கங்கள் சென்னையில் வாழாத பலருக்கும் கூட சென்னையில் இருக்கின்ற கூவம் நதி பற்றிய அக்கறை நிறையவே இருக்கின்றது காரணம் ஒரு காலத்தில் எழில் பொங்கும் செழிப்பான இடமாக அந்த கூவம் நதி இருந்திருக்கின்றது ஆனால் இன்று குப்பை கூலங்களாலும் சாக்கடைகளாலும் நிறையப்பட்டிருப்பது பலருக்கும் வருத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது கலிலேயாவில் இருக்கின்ற ஒரு சிறு நதி பற்றியும் அந்த இடத்தை பற்றியும் என்னுடைய நண்பர் ஒருவர் கூறினார் அதாவது புனித பூமியில் சிறப்பாக விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் அது இன்றும் திருப்பயணிகள் அந்த இடத்திற்கு சென்று தரிசனம் செய்து விட்டு வருகிறார்களாம் ஆனால் இன்றைய நிலைமை அந்த நகருக்கு மிக மோசமானதாகவே மாறிவிட்டது அதுவும் குப்பை கூலங்களின் நகரமாக மாறிவிட்டதாம் வேறொன்றும் உள்ள அது கொராசி நகரம் ஒரு காலத்தில் இயேசு இந்த இடத்தில் பலவிதமான அருஞ்செயல்களை செய்திருக்கிறார் அவருடைய அற்புதமான இறை வார்த்தைகளை அங்கே அதிகமாக விதைத்திருக்கிறார் ஆனால் அந்த நகருக்கே ஐயோ கேடு என்று கூறப்படுகின்ற நிலைமையை இந்த நெற்செய்திலே பார்க்கின்றோம் இயேசு பல வல்ல செயல்களை செய்த பல நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அந்த நகரங்களை கண்டிக்க தொடங்கினார் அதில் கொராசின் கப்பர் கப்பர்நாகம் போன்ற நகரங்கள் அடங்கம் கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களுடைய செய்யப்பட்ட செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் அறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சோதனைக்கும் கிடைத்த தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை மிகவும் கடினமாகவே இருக்கும் என்று கடிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து பாருங்கள் இறைமகனை மறுதலித்த அந்த இடம் இன்று இருண்ட நகரமாக மாறி போய்விட்டது ஹிஸ்டரி படி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பெருமை மிகு நகர்கள் சாகா நகர்கள் என்று சில நகர்கள் அழைக்கப்பட்டன அதிலே தீர் சோதோம் சீதோன் கொமோரா ஆகியவை அடங்கி போயின இவைகள் மிகவும் செழிப்பான நகரங்களாக இருந்தது நான் சொன்னேன் ஒரு காலத்தில் யூதர்கள் கூட இந்த நான்கு நகர்களுக்கும் செல்வதற்கு கூச்சப்பட்டார்கள் அவ்வளவு செழிப்பு யூதர்களை விட அதிகமாக இருந்தது இன்னொன்று அது புறவினத்தாருடைய நகரமாக இருந்தாலும் செழிப்பின் நகரமாக பெருமை மிகு நகரமாக இருந்தது இவ்வளவு வளமையாக இருந்து என்ன பயன் அவர்கள் இயேசுவின் மலைப்பொழிவுக்கு எதிராக வாழ்ந்து போனார்களே அதனால்தான் ஏசு கிறிஸ்தை பார்த்து சொன்னார் கோராசி நகரே ஐயோ உனக்கு கேடு அவர்களுடைய வாக்கு பழித்து போய்விட்டது பாருங்களா பார்த்தீர்களா நமக்கும் கூட இயேசுவை பற்றிய அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த இயேசுவின் அறிவையும் ஆன்மீகத்தையும் நம்முடைய வாழ்விலே எவ்வாறு கடைப்பிடிக்கின்றோம் எளியவர்களாக பொது சேவை உள்ளவர்களாக பிறரை விரும்பும் நல்லவர்களாக எதிரிகளையும் மன்னிக்கக்கூடியவர்களாக எல்லோற்றவிற்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக மாறுகின்றோமா வெறும் செல்வங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் செழுமைக்கும் அடிபணிந்து போகிறோமா ஒருவேளை முதல் பகுதியை மறந்துவிட்டு நான் சொன்ன செல்வத்தின் பகுதி சென்றால் ஒருவேளை இயேசு சொல்லலாம் ஐயோ கேடு மாறாக இந்த கேடுகளிலிருந்து விடுபட்டு இயேசுவிற்கின் இயேசுவின் ஆசீர்வாதங்களை பெறுகின்ற சொந்தமானவர்களாக நாம் வாழலாமா இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்